இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன மன பாடலை கேட்கும் போது யாராக இருந்தாலும் ஒரு கணம் தேசப்பற்று வெளிப்படும் இந்த கீதத்தை நமக்களித்தவர் மகாகவி ரவீந்திரநாத் தாக்கூர் வங்காள கவிஞரான தாக்கூர் சிறந்த சுதந்திர போராட்ட வீரராகவும் எழுத்தாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் கல்கத்தாவில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்றாம் ஆண்டில் ஜோரசன்கோ மாளிகையில் தேவேந்திரநாத் தாக்கூருக்கும் சாரதா தேவிக்கும் மகனாக பிறந்தார் இளம் வயதிலேயே எழுத்தார்வம் இவரை பற்றி கொண்டது எட்டு வயதிலேயே கவிதை எழுத தொடங்கியவர் பதினாறு வயதில் அவற்றை புத்தகமாக பதிப்பித்தார் இவரது எழுத்தார்வம் மெல்ல மெல்ல வளர்ந்து நோபல் பரிசை எட்டி பிடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் தான் இயற்றிய கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பிற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றார் இதன் மூலம் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்ற முதல் ஆசிரியர் என்ற பெருமையுடன் வலம் வந்தார் ரவீந்திரநாத் தாக்கூர் நோபல் பரிசில் வென்ற தொகையில் தற்போதைய மேற்குவங்கத்தில் சாந்தினிகேதன் பள்ளியை நிறுவினார் இன்றும் அந்த பள்ளி கம்பீரமாக காட்சியளிக்கிறது வங்காள தேசத்தின் தேசிய கீதமான அமர் சோனார் பங்களாவையும் தாக்கூர்தான் இயற்றினார் என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று ஜாலியன் வாலாபாக் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இங்கிலாந்து அரசின் நைட்ஹூட் பட்டத்தை திருப்பிக் கொடுத்தது இவரது தேசபக்திக்கு சிறந்த எடுத்துக்காட்டு உலகின் தலைசிறந்த விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிடம் நெருக்கமாக நட்பு பாராட்டினார் பன்முக கலைஞர் ரவீந்திரநாத் தாக்கூரின் பங்களிப்பு பல தலைமுறைகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இவ்வளவு புகழ்வாய்ந்த ரவீந்திரநாத் தாக்கூரின் நூற்று அறுபத்து மூன்றாவது பிறந்த தினம் இன்று